நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம வந்து கருவாடு வந்து தமிழ்நாடு முழுவதும், ஏன் இந்தியா முழுவதுமே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் வந்து நம்மகிட்ட கருவாடு வாங்கினவங்க அந்த கருவாட்டை வச்சு ஒரு கருவாட்டு குழம்பு வச்சுருக்காங்க. அவங்க சாப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் கருவாடு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கருவாட்டு குழம்பு வச்ச முறையுமே நம்ம பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த கருவாட்டு குழம்பு எப்படி வச்சாங்கன்ற அவங்களே வீடியோ எடுத்து நம்மளுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க கருவாட்டு குழம்பு எப்படி வச்சுருக்காங்க, ரொம்ப வித்தியாசமாக வச்சுருக்காங்க கருவாட்டு குழம்பு. அது எப்படி வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க. ஆனால் நாங்கள் கருவாடை வந்து ஃபஸ்ட்டு வறுத்துட்டு தான் குழம்பே வைப்போம். இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த எண்ணெயிலே நாங்கள் கடுகு எல்லாம் தாளிச்சிடுவோம். கொஞ்சம் லேட்டாக பொறிஞ்சு எடுத்துருவோம். பட் வாசனை சூப்பரா இருக்கு. அப்புறம்தான் கடுகு, வெந்தயம், வாசனை தூக்குது. பெருசுமான பச்சை மிளகாய் எடுத்தேன், இப்போ தக்காளி. உப்பு போட மாட்டோம், சும்மா வதங்கிறதுக்காக ரெண்டு உப்பு. மஞ்சள் தூள் கொஞ்சம், இங்கே வதங்கிட்டு இருக்கிறச்சு இப்போ நாங்கள் குழம்பு கூட்டுவோம். உலை தண்ணிங்களா கிட்ட வந்து கட்டு பொறிச்சதுக்கப்புறம் இந்த வெந்த கருவாடை தூக்கி நம்ம வறுத்த கருவாடை தூக்கி போட்டுருவோம். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். முட்டையை உடைச்சி ஊத்திடுவோம்.
அவ்வளோதான். 2 செகண்ட் ஹையில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான் நான் முடிஞ்சிடுத்து. எல்லாம் முட்டை உடச்சி ஊற்றி கருவாட்டு குழம்பு தொட்டுக்கிறதுக்கு அப்புறம் இதை விட காம்பினேஷன் என்ன கொடுத்து வச்சவர் நீங்க வாசனை தூக்குது. நேற்று பிரியாணி பண்ணோம், அதை விட இதுதான் மனம் ஸ்டாப்பு.